டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. ஒரே ஒரு குதிரை எம்எஸ்வி சார் அப்படின்னு சொன்னேன். மெலிசை மன்னர்கள்னு சொல்லலைல்ல, அப்போ நீங்கள் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா? காதல் ராஜ்யம் எனது, கண்டுபிடிச்சவங்க எல்லாம் சபாஷ் போட்டுக்கோங்க. மன்னவன் வந்தானடி திரைப்படம், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் இசையில், கவியரசர் வரிகள் எழுத டி எம் எஸ் ஐயாவும் சுஷீலாமாவும் இணைந்து பாடிய பாடல். மெல்லிசை மன்னர் மெலடி கிங் அப்படிங்கிற பட்டம் நம்ம எம்எஸ்வி சாருக்கு இருக்குது. அது ஏன் வந்ததுங்கிறத நீங்கள் 100,000 பாட்டு எடுத்து எல்லா பாட்டுக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு பாட்டை எடுத்து வச்சிட்டாலே, இந்த மாதிரியெல்லாம் மெலடி லைன் யாருமே போட்டதில்லை, அதனால் இந்த பட்டம் அவரை தவிர வேறு யாருக்குமே பொருத்தமில்லைன்னு முடிவு பண்ணிடுவீங்க. முதல்ல இந்த சிச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு குதிரை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுறாங்கன்னும் போது எவ்வளோ ஒரு கிளீஷேடாக ஒரு டியூனு வந்து அப்படியே ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடும். ஆனால் அவர் விஸ்தாரமாக யோசிக்கிறார். ஒரு பெரிய ராக ஆலாபனம் பண்ணக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமாக ஒரு ராகத்தை, ஒரு ஒரு மெலடி லைனை சூஸ் பண்ணுறாரு. அந்த மெலடி லைனை இந்த குதிரை சத்தத்தில் அடக்கி, அந்த குதிரையுடைய சத்தம் இருக்க டொக் 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 டொக், அதெல்லாம் வந்து சங்கதியாக வைக்கிறாரு. டொக் 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 காதல் டிங் டக் டிங் டக் டிங் டக் டிங் டக், இதுவும் அதுவும் அப்படியே கூட 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 கையை பிடிச்சிட்டு பயணம் பண்ணும். இந்த பல்லவியோட ஒவ்வொரு வரியும் ஒரு ஆச்சரியம், ஒவ்வொரு லைனுடைய எண்டிங் நோட்டும் ஒரு ஆச்சரியம். எனது அப்படின்னு முடியுது, அங்கே ஐ அப்படின்னு இருக்கும். அடுத்தது உனது, அட அப்படின்னா நிலாவு, ஆஹா எனது, இப்படி ஒவ்வொரு எண்டும் ஒவ்வொரு எண்டும் நம்ம மனசு அப்படியே புரட்டி போடும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பல்லவி தான் ஃபுல் மீல்ஸ், அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் டெசர்ட் தான். அந்த அளவுக்கு பிரமிப்பான ஒரு மயக்கம் தரக்கூடிய டியூன் இந்த காதல் ராஜ்யம் என்னதோட பல்லவியும் அனுப்பல்லவியும். டிஎம்எஸ் ஐயா சுஷீலம்மா தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜ்யம் வந்து சுஷீலம்மா தான். இந்த பாட்டில் நான் கிரீடம் வச்சுக்கிறேன்னு டிஎம்எஸ் ஐயாட்டேருந்து வாங்கி தலையில் வச்சுருந்துருப்பாங்க, பல்லவியிலேயே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த 70s ஒரு டிஎம்எஸ் ஐயா ஒரு நேசல் ஒரு பியூட்டிஃபுல் டோன் ஒன்று உண்டு, கண்ணான கண் அப்படி இருக்கும் அவருடைய குரல். இந்த பாட்டில் மேஜிக்கல் ஸ்பாட்ஸ் எக்கச்சக்கம் ரெண்டு பேருக்கும். இது மன்னன், அந்த மன்னன் ஒரு மேஜிக்கல் ஸ்பாட், கண்ணான அது டிஎம்எஸ் ஐயாவோட மேஜிக்கல் ஸ்பாட், அதுக்கப்புறம் அது ஒரு மேஜிக்கல் ஸ்பாட். சங்கீத வீணையின் அப்படின்னு ஒரு இடத்துல பாடுவாங்க சுஷீலம்மா, சா சான்ஸே இல்லைங்க, பாட்டை அப்படியே வாழ்ந்துருப்பாங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் போறாது, கடைசியில் பாட்டை முடிப்பாங்களே சுஷீலம்மா, நான் இதுதாங்க ராகம், இதுதான் இந்த ராகம், இந்த ராகத்துக்கு இதுதான் நோட்ஸு, இதுதான் மெலடி லைன், கேளுங்க அப்படின்னு பிரித்து கிராமர் எழுதி கொடுத்த மாதிரி ஒரு டியூன். அப்படியே நம்ம முன்னாடி வச்சு சாப்பிடுங்க, எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க, நமக்கு தான் பல்லவியிலே வயிறு ரொம்பிருச்சு, மிச்சதெல்லாம் அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கணும். இன்றைக்கி இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது கியூஎஃப்ஆருக்கு புது வரவு சுந்தரி. சுந்தரி கோவாவில் இருக்காங்க, கோவாலேருந்து தான் இந்த பாட்டை பாடியிருக்காங்க. என்ன ஒரு வருகை பாருங்கள், குதிரையில் ஏறி உட்காந்து சுமார் ராணி மாதிரி வந்திருக்காங்க சுந்தரி, அவ்வளோ ஸ்வீட் சுந்தரியோட வாய்ஸ். அடுத்தது கரூர்லேருந்து சிபி. சிபி ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு பாடி, அஃப்கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் இந்த கோவிட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுனால ரொம்ப நாள் கூப்பிடாமல் இருந்தோம், பட் இப்போ வந்து பாடியிருக்காரு. அப்படி இருக்கணும் தானே சொன்னேன், அது குதிரையில் வந்த மாதிரினா இதுவும் அதே மாதிரி தான், ஒரு ஒரு குதிரையில் வந்து ஒரு ராஜ மாதிரி ஒரு என்ட்ரிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி இன்றைக்கி சிபி பாடியிருக்கிறது. மேண்டலின்ஸ் அண்ட் கிட்டார் இது ரெண்டையும் சுந்தரேசன் சார் வாசிச்சிருக்கார். பேஸ் நம்ம லக்ஷ்மண் குட்டி வாசிச்சிருக்கு. லக்ஷ்மண் குட்டிக்கு முட்டியில் சின்னதாக ஒரு ப்ரொசீஜர், அதனால் சலங்கை ஒலி கமலாசன் மாதிரி உட்காந்து வாசிச்சு கடக்கடன் நிறுத்தி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்காரு. ஸோ கெட் வெல் சூன் லக்ஷ்மண். அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு நம்ம செல்வா, அழகாக ரெண்டு லேயர் வாசிக்கணும், ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வெங்கட், இந்த பாட்டோட குதிரை அவர் கையில் இருக்கிற ரெண்டு கொட்டாங்குச்சி தான், உண்மையாக இப்படி தான் ரெக்கார்டிங்கில் வந்து குதிரை சத்தத்தை கொண்டு வருவாங்க, ரெண்டு கொட்டாங்குச்சி டக் 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 டக்குன்னு தேய்ச்சி தான் கொண்டு வருவாங்க, அந்த எஃபெக்டையும் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் ஷியாம் பெஞ்சமின், பல்லவியோட ரிப்பீட் பல்லவியில் பேக்கிங்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் வரும், அதை கேளுங்க. அதுக்கப்புறம் சரணத்துடைய எண்ட்லேயும் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் ஃபாலோ வரும், அதையும் கேளுங்க. அவ்வளோ அழகாக தெள்ள தெளிவாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காதில் கேட்க வைப்பார். அதுதான் சொல்கிறேன், ஹெட்ஃபோன் போடுங்க அப்படின்னு. இவ்வளோ அழகான இந்த குதிரையை பார்க்கும்போது அந்த ஜர்க் இல்லாமல் நம்ம கண்ணு கொண்டு சேர்க்கணும்ல, அந்த வேலையை சிவா பண்ணுறார். ஓகே, ஹெட்ஃபோன்ஸ் ரெடியாக எடுங்க, காதில் மாட்டுங்க, காதல் ராஜ்யம் எனது கேளுங்க, கிறங்குங்க.
மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு கண்ணான கண்மணி வனப்பு கல்யாண பந்தலின் அமைப்பு தேவதேவியின் திருமேனி மஞ்சள் கொண்டாடும் மாணிக்க சிவப்பு காதல் ராஜ்யம் எனது அந்த காவல் ராஜ்யம் உனது இது மன்னன் மாடத்து நிலவு எந்த வாரில் நீ வந்து உலவு ஒரு சங்கத்தமிழ் கவிதை மாதிரி கவியரசர் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சன்னம் சொல்லி பாட்டு எழுதுறதுன்னா விளையாட்டா? கவியரசர் என்னம்மா எழுதியிருக்காரு பாருங்கள். அது எல்லாம் எழுதிட்டு அவருடைய ஃபேவரட் லைனுக்கு வந்துடுவார், கம்பன் சொல்லாத காவிய கம்பன் சொல்ல. நான் கம்பனை பற்றி சொல்லிடணும் அவருக்கு 10 கவிதையில் ஒரு தடவையாவது. இதுலேயும் சொல்கிறார், அழகான இந்த பாடல் எவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் காத்துட்ருந்தோம், இன்றைக்கி கேட்டு ரொம்ப ரசித்தோம், என்ஜாய் பண்ணோம். இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட அன்பிளான் டெஸ்டினேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கு, அதனால தான் கமிட் பண்ணாமல் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் அந்த பிளானிங் நடந்துகிட்ருக்கு, நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் என்ன நடந்தாலும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மக்களை நம்பி மட்டுமே இந்த பயணம் தொடரும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் எடுத்து வச்சு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து சொல்லிடுவோன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு கோபால் ராவ் டே. இப்போ இதிலே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எஸ்பிபி சார் பாட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக ராஜா சார் பாட்டாக தான் இருக்கும், டூஎட்டு. ஆனால் என்ன படம் என்ன பாட்டு, இவ்வளோதான் க்யூ. இந்த க்ளூ வச்சு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம், கண்டுபிடிச்சிங்கன்னா சந்தோஷம். நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.